عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منكم صدق الله العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். சலவத்தும் சலாமும் சத்திய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்பழுக்கற்ற முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் இன்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. மரியாதைக்குரிய சொந்தங்களே, இந்த வார ஜும்மா பள்ளிவாசலுக்கு செல்வதை அரசாங்கம் உறுதிப்படுத்தக்கூடிய ஜும்மாவாக இருக்கும் என்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அவர்கள் சொல்லுகிற அந்த கண்டிஷன்கள் அவைகள் நிச்சயமாக இஸ்லாமியர்களுக்கு ஒத்து வராது என்கிற அளவிலே அது கொஞ்சம் தள்ளி போடப்பட்டிருக்கிறது என்று அறிகிறோம். செய்திகளில் கூட அது அழகாக வெளிப்பட்டது. இஸ்லாமியர்களை பொறுத்தவரையிலே சிறு வயதிலிருந்தே இறை வணக்கம் என்பது அவர்களுடைய இரத்தத்தோடு ஊறிய ஒரு விஷயம். எனவே சமாதானம் பேசியவர்கள் அத்தனை பேர்களிலும் அந்த உணர்வு இருந்திருக்கிறது. அதாவது சிறுவர்கள் பெரியவர்கள் என்கிற கணக்கு இல்லாமல் அத்தனை பேரும் பள்ளிவாசலுக்கு வருகிற போது தனிநபர் இடைவெளி பாதிக்கப்படும், இன்னும் அவர்களுக்கு மத்தியிலான நெருக்கங்கள் அதிகமாகும், எனவே அது தனி பிரச்சனையாக உருவாகிவிடும். வைரஸின் தாக்கம் கொஞ்சம் குறைந்த பிறகு கொஞ்ச நாள் கழித்து அது சம்பந்தமாக சிந்திக்கலாம் என்கிற செய்திகள் வந்திருக்கிறது. எப்படியோ நல்ல செய்திகள் இஸ்லாத்தை வெளியே நல்ல விதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்கள் மீது இஸ்லாமோபோபியா என்கிற பெயரிலே அதை அழித்து விடுவதற்கான ஒரு மன நோய். போபியா என்பது ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு கொடூரமான முறையிலே அதை எதிர்நோக்குவது. நிறைய போபியாக்கள் இருக்கிறது. மனநோய்களிலே இது இஸ்லாத் என்கிற வார்த்தையை கேள்விப்பட்ட உடனேயே உடல் கூணி குறுகி போவது. இந்த போபியா ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அதிகமான போது அல்லாஹு தஆலா இஸ்லாமியர்கள் சம்பந்தமான சிந்தனைகளை பரவலாக்கினான். அளவுக்கு அதிகமான எரிச்சல்கள் இஸ்லாத்தை நோக்கி வருகிற போதுதான் அறிவாளிகளின் அளவுக்கு அதிகமான தேடல்களும் அதிகமாகிறது. அமெரிக்காவிலே 210 மாடிகளை கொண்ட கட்டிடம் இடிந்து தரைமட்டம் ஆகிறது. தரைமட்டமான உடனேயே ஜார்ஜ் புஷ் என்கிற அந்த நாட்டை ஆளுகிற அதிபர் சொல்லுகிறார், மூளை என்ற ஒன்று இருக்குமேயானால் இதை அவர் சொல்லியிருக்கவும் மாட்டார், இதை நம்புவான் என்று எதிர்பார்த்திருக்கவும் மாட்டார். ஆனால் பத்திரிகைகள் மீடியாக்கள் எல்லாமே மூளையை கலற்றி வைத்து விட்டுத்தான் அமெரிக்காவை பற்றி உயர்வாக எழுதுகிறது. அந்த கட்டிடம் வெடித்து சிதறி அதிலிருந்து வந்த தூசுகளிலே ஒரு பாஸ்போர்ட் இருந்தது, அது முஸ்லிம் பெயர் தாங்கி இருந்தது. எனவே இதற்கு காரணம் முஸ்லிம்கள் தான்.
மூவாயிரம் டிகிரி வெப்பத்தில் மட்டுமே எரியக்கூடிய அந்த கட்டிடம் கேவலம் சில நூறு டிகிரிகளிலே எரிந்தது என்று கதை விட்டான், அதை கூட மன்னித்து விடலாம். ஆனால் அது தரைமட்டமான பிறகு அதிலிருந்து வந்த துகள்களிலிருந்து ஒரு பாஸ்போர்ட் கொஞ்சம் கூட சேதாரம் இல்லாமல் வந்தது என்று சொன்னானே, இதற்கு பெயர் தான் இஸ்லாமோபோபியா. அவ்வளவு எரிச்சல். ஒரு திட்டம் போட்டு அந்த திட்டத்தை அழகாக செயல்படுத்தி அந்த கட்டிடம் முழுக்க வெடிகுண்டுகளை ஆங்காங்கே வைத்து, நீங்களெல்லாம் யூடியூபில் டெமாலிஷிங் பில்டிங் என்று கொடுத்தீர்களேயானால், 50 மாடி 60 மாடி கட்டிடங்களை தரைமட்டமாக்கக்கூடிய அந்த படங்கள் வீடியோக்கள் உங்களுக்கு வரும். அதில் என்ன அதிசயம் நடக்கும்னு கேட்டா, சாதாரணமாக பழைய டெக்னிக் இருக்கு இல்லையா, ஒரு 20 வருஷம் 30 வருஷம் அல்லது 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டெக்னிக்ல ஒரு கட்டிடத்தை வெடிக்க வைத்தால் பக்கத்து கட்டிடங்களுக்கு மேல் அது சாய்ந்து விடும். வேற ஒன்னும் வேண்டாம், புதிய டெக்னிக்கே இல்லாம பூகம்பத்தின் காரணமாக சாய்கிற கட்டிடங்கள். சமீபத்தில் நேபாளத்தில் சாய்ஞ்சது இல்லையா, 20 மாடி கட்டிடம் சாய்ந்து பக்கத்தில் இருக்கிற எல்லா கட்டிடங்களையும் சாய்ந்தது, ஒண்ணுமில்லாம தரமட்டமாக்கிருச்சு. ஏன்னா அது விழுந்தது எதிர் டைரக்ஷன்ல விழுந்தது. ஆனால் இப்ப உள்ள டெக்னாலஜியில உள்ளுக்குள்ளேயே வெடிமருந்த வச்சு அது உள்ளுக்குள்ளேயே மடங்கி 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 அதே இடத்துல எல்லாம் விழுந்துடும். ஒரு பொற்று தூசி கூட பக்கத்து கட்டிடத்தை பாதிக்காது. அது மாதிரித்தான் அந்த 110 மாடி கட்டிடம் விழுந்திருக்கிறது. நியாயமா எப்படி விழுந்திருக்கணும், இன்னும் சொல்ல போனால் அந்த மேலே 2 விமானங்கள் அடித்து அது அந்த பக்கமாக வெளியேறிய போது ஒரு குறிப்பிட்ட மாடி கட்டிடம் தான் இடிஞ்சிருக்கணும். எப்படியோ நடந்து முடிஞ்சிருச்சு, வருஷம் வருஷம் அதுக்கு தேவசம் நடத்திக்கிட்டு இருக்கிறான், அல்லாதான் அதுக்கு முடிவு கட்டணும், அது வேற விஷயம். இப்ப இந்த இஸ்லாமோபோபியாவை கொரோனாவில இந்தியாவினுடைய கொடூரவாதிகள் செயல்படுத்தினார்கள். முஸ்லிம்கள் தான் கொரோனாவுக்கு காரணம் என்கிற வகையில் ஏராளமான செய்திகளை பரப்பினார்கள். அந்த செய்திகளுக்கு உயிர் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே அதை நம்ம முழுசா சொல்லியாச்சுன்னா ஒரு 10 ஜும்மா வேணும். அதற்கு உயிர் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிய பொறுமையோடு பள்ளிவாசலை திறப்பதை இஸ்லாமிய தலைவர்கள் தள்ளி வைத்திருக்கிறார்கள் என்பதை நன்னோக்கத்தோடு நாம் வரவேற்போம். இந்த வாரத்திலே நடந்த சில செய்திகள் நமக்கு பழைய வரலாற்றை ஞாபகப்படுத்துகிறது. இஸ்லாம் எவ்வளவு பெரிய அழகுமயமான மார்க்கமாக இருக்கிறது என்பதை இந்த செய்திகள் நமக்கு உணர்த்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதமற்ற சமுதாயத்தை உருவாக்கினார்கள். வேதம் என்பது ஜாதி மத மொழி இன நிற எல்லா வேதங்களையும் ஒதுக்கிய மார்க்கம் அது. முதலாவதாக ரசூலுல்லாஹ் சொன்னது குர்ஆன் அரபியில் இறங்கியது, நான் அரபியனாக இருக்கிறேன் என்பதற்காக ஒரு அரபி உயர்ந்தவனாகி விடமாட்டான். அஜமி அவனை விட அறிவாளியாக இருந்தாலோ, அஜமி அவனை விட குணத்தில் மேம்பட்டவனாக இருந்தாலோ, அரபி அல்லாதவன் தான் அரபியை விட உயர்வானவனாக இருப்பான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி மொழி வெறியை எடுத்த எடுப்பிலேயே அடக்கினார்கள். அது மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லலைன்னா இந்த உலகத்திலேயே முஸ்லீம்கள்ல பெரிய ஜாதி நாங்க தான் அரபிக்காரன் சொல்லியிருப்பான். இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாதி என்பது கிடையாது என்றே உறுதிப்படுத்தினார்கள். ஜாதியை ஒழித்தார்கள் என்பதல்ல, ஜாதி என்கிற வார்த்தையே இஸ்லாத்தில் கிடையாதுன்னு ஒதுக்கினார்கள்.
ஆனால் இன்றைக்கு எல்லா ஊர்களிலும் சாதி வேறுபாடுகள் முஸ்லிம்களிடத்தில் ஏராளமாக இருக்கிறது என்பதை அல்லாஹுவின் மீது சத்தியமிட்டு சொல்ல முடியும். யாரும் நெஞ்சில கை வச்சு எங்க ஊர்ல எல்லாம் அப்படி கிடையாதுன்னு சொல்ல முடியாது. உதாரணத்திற்கு சில செய்திகளை நான் பின்னாடி சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்ற அன்றைக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்ட நீக்ரோக்களை தனக்கு பக்கத்துல உட்கார வச்சாங்க. இது அவர்கள் செய்த பெரிய வெற்றி. தமிழ்நாட்டில் பெரியாரை பத்தி சொல்லுவாங்க, அவர் தாழ்த்தப்பட்ட இனத்தில் பிறந்தவர் அல்ல, எனவேதான் அவருடைய கொள்கைகள் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறது. அவர் உயர் குடும்பத்தில் பிறந்தவர். தமிழ்நாட்டில் என்னன்னு கேட்டா அவரை விட உயர் குடும்பத்தில் பிறந்த சில ஜாதிகள் இருக்கிறது. அதனால்தான் பெரியார் சம்பந்தமான ஒரு நாடகத்தை நாங்க சின்ன பிள்ளையில பார்த்திருக்கோம். பெரியார் தண்ணி கேட்டு ஒரு பிராமண வீட்டுக்கு போவார். இவர் நாயக்கர், தண்ணி கேட்டு போவார். நம்ம என்ன செய்வாங்கன்னு கேட்டா நமக்கு அடுத்த ஜாதியிலேயே உயர்ந்த ஜாதி இவன்தான்னு தெரியும் அவங்களுக்கு. இருந்தாலும் தனக்கு சமமா மதிக்க கூடாதுங்கிறதுனால தண்ணிய வாசல்ல வச்சிட்டு உள்ள ஓடி போயிருவாங்க. பெரியார் அதை குடிச்சிருவார். ராமசாமியாக இருந்த அந்த சிறுவன் அதை குடிச்சிருவார். குடிச்சிட்டு கீழே வாசல்ல அதை வச்சிருவார். அந்த அம்மா வந்து என்ன செய்வாங்க, அவர் கைப்படாத இடத்துல அந்த செம்பை பிடிச்சிட்டு போய் நல்ல தேய்ச்சி கழுவி உள்ள கொண்டு வைப்பாங்க. தனக்கு அடுத்த ஜாதியில் இருக்கிறவன் தொட்ட செம்பு கூட தீட்டு என்பதை அவ்வளவு நளினமாக அவர்தான் பெரியார்னு ஒரு நாடகம் திருநெல்வேலி சாப்டர் ஸ்கூல்ல போட்டாங்க நாம் படிக்கிற காலத்துல. அந்த நாடகத்தில் வந்த காட்சி இது. எனவே நாயக்கரை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு கீழே கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஜாதிகள் இருக்கிறது. அவர்கள் உயர்ந்தவர்கள், பிராமணர்களுக்கு சமமானவர்கள் சொல்ல போன சில விஷயங்கள்ல. அப்படி இருந்த பெரியார் ஏராளமான ஜாதியை சேர்ந்த தனக்கு கீழ் உள்ள மக்களை அரவணைத்தார். ஜாதி இல்லைன்னு சொன்னார். ஜாதி ஒழிகிற வரையிலே அவர்களுக்கான உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும் சொன்னார். இல்லைன்னா காலகாலத்துக்கு அவன் அப்படியே இருந்துகிட்டு இருப்பான். அவனுக்கான சலுகைகள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னவர் பெரியார். அதனால் அவர் பெரியாரானார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ இன்றைக்கு பிராமணர்களுக்கு சமமான ஒரு குடும்பத்திலே பிறந்தவர்கள். அதுதான் இதைவிட உயர்வான செய்தி. குறைஷி குடும்பத்திலே மிக உயர்வான குடும்பமாக அன்றைக்கு இருந்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்கள். அப்துல் முனாஃப் குடும்பத்தினர் என்றால் அந்த காலத்தில் அவ்வளவு பெரிய குடும்பம். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை சொல்லும் போது ஆக கடைசியாக இருந்த மனிதனை தனக்கு பக்கத்தில் உட்கார வச்சாங்க பாருங்க, அதுதான் எரிச்சலாக இருந்தது. நீ அல்லாஹ்வை சொல்லு, நாங்க ஏத்துக்கிறோம். தொழுவணும்னு சொல்லி ஏத்துக்கிறோம், நோன்பு வைக்கணும்னு சொல்லி ஏத்துக்கிறோம். ஆனா எல்லாரும் சமம்னு சொல்றிய அதை எங்களால ஜீரணிக்க முடியலையேன்னு சொன்னான். அதுதான் பிரச்சனைக்கு காரணமே, அதுதான் அவர்கள் பட்ட அடிகளுக்கு காரணமே. ரசூலுல்லாஹ் அசரவே இல்லையே. அல்லாஹ் ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் உயர்வான எண்ணத்தில் என்ன பண்ணாங்கன்னா, மக்காவில் இருந்து வந்த உயர் சமுதாயத்தைச் சேர்ந்த சில மனிதர்களை மதீனாவிலே பள்ளிவாசல்ல வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன எண்ணம்னு கேட்டா, நம்மளை மதிச்சு வந்து உட்கார்ந்து கேட்கறான். நேற்றுக்கு நம்மளை விரட்டினவன் இன்னைக்கு உட்கார்ந்து கேட்கறான். எனவே அவனுக்கு சில வார்த்தைகளை சொன்னா அவன் இஸ்லாத்துக்கு வந்தா நல்லா இருக்குமேன்னு நினைச்சாங்க. அப்போது அப்துல்லாஹி இப்னு உம்மி மக்தூம் என்கிற ஒரு கண் தெரியாத அந்தகர் அவர் வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்ட்ட சில சந்தேகங்களை கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை இவர்களை விட கீழானவர் என்பதற்காக விரட்டி விடல, அதை நம்ம தெரிஞ்சுக்கிடணும்.
நீ எப்ப வேணாலும் என்கிட்ட வந்து கேட்டுக்கலாம், நான் இங்கே தான் இருக்கிறேன். ஆனால் இவர்கள் என்னை தேடி மக்காவிலிருந்து வந்திருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு நல்ல செய்திகளை சொல்லும் போது அதை அவர்களுடைய சமுதாயத்துக்கு போய் சேருமேண்டு நான் நினைச்சா, இந்த நேரத்திலையும் வந்து என்கிட்ட கேட்கறீங்களே என்று சொல்லி கொஞ்சம் கடுகடுப்பா பேசிட்டாங்க. அல்லாஹு தஆலா ஆயத்தையே இறக்கிட்டான். ஒரு அத்தியாயத்தினுடைய தலைப்பே சூரா அபஸ, கடுகடுத்தார். ஒரு அந்தகர் அவரிடத்திலே வந்து கேள்வி கேட்ட போது சில மனிதர்களை அவர் உயர்வாக கருதியதால், அவர்களுக்கு இஸ்லாம் போய் சேர வேண்டும் என்று கருதியதால் இந்த அப்துல்லாஹி பின் உம்மை மக்தூமை கடிந்து கொண்டார்கள் என்று அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கினார். அந்த அளவுக்கு இஸ்லாம் என்பது அல்லாஹுவால் அடிப்படையாலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் செயல்முறையாலும் ஜாதிகள் ஒழிக்கப்பட்ட மார்க்கம் இது. ஆனால் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஊர்ல முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அண்ண போஸ்டா ஒரு ஆளை நிறுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணும் போது, ஊராட்சி தேர்தலிலே அண்ண போஸ்டா நிறுத்தலாம்னு முடிவு பண்ணும் போது ஒரே வரியிலே அது புறக்கணிக்கப்பட்டதற்கு காரணம் என்னவென்றால், உங்களை விட கீழான ஜாதியாக இருக்கிற அவங்கிட்ட போய் நாளைக்கு எங்க தெருவுக்கு ரோடு போட்டு கொடுன்னு நீ கேப்பியா? நடந்தது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஊர்னா உங்களுக்கு தெரிஞ்சு ஓராயிரம் ஊர்கள் இருக்கலாம். இன்னும் ஒரு இடத்திலே ஒரு மிகப்பெரிய ஆலிம், இன்றைக்கு மிகப்பெரிய ஆலிமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஆரம்பத்தில் தலைகீழ் பாடமாக குர்ஆன் ஓதுவர். ஒவ்வொரு நாளும் குர்ஆனை தலைகீழ் பாடமாக ஓதிவிட்டு தராவீஹ் தொழ வைப்பார். தராவீஹ் தொழ வச்சு முடிச்சு 27 நாள் கழிஞ்சிருச்சு. 27வது நாள்ல தமாமும் பண்ணிட்டார். இவர் நைட்டுக்கு தமாம் பண்ணார்னா அன்னைக்கு மத்தியானம் அந்த ஜமாத்துல பயங்கர கூட்டம் ஒண்ணு நடக்குது. வருஷம் 27ஆம் கிழமை நைட்ல ஹாப்ஸா துவா ஓதி முடிச்ச உடனே அவரை ஊர்வலமாக அழைத்து கொண்டு போய் அவர் வீட்டுல மரியாதையா விட்டுட்டு அவர் வீட்டுல டீ குடிச்சிட்டு வர்றதுங்கிறது அந்த மரபு அந்த ஊர்ல இருந்திருக்கு. பெரிய மனுஷங்கிற பேர்ல சில எச்சைகள் உட்கார்ந்துகிட்டு பேசி இருக்கிறான். இவன் அந்த ஜாதி இல்லையா? அவன் வீட்டுல நம்ம ரோட்டோட கொண்டு போய் மரியாதையா கொண்டு விடுறதா? இந்த ஹாபிஸா காதல பட்டு இன்னைக்கு வரைக்கும் அவர் அதிலிருந்து மீண்டு இருக்கலாம். ஆனால் அந்த வழி மீளுமா என்பது சந்தேகத்திற்குரிய விஷயம். எல்லா ஊர்லயும் இருக்குது, சத்தியம் பண்ணி சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பேசிக்ல இஸ்லாத்தை வளர்த்தார்களோ அந்த பேசிக் நம்ம கிட்ட இல்லைங்கிறது உண்மையிலும் உண்மை என்பதை நீங்கள் மனதார தெரிந்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தெருவுல வர்றாங்க. சஹாபாக்கள், பெரிய பெரிய சஹாபாக்கள் அவர்களை சுற்றி நின்று கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு செருப்பு தைக்கிற மனுஷன், இஸ்லாமியர் முஸ்லிம், ரசூலுல்லாவை ஈமான் கொண்டவரே, செருப்பு தைச்சுக்கிட்டு இருக்கிறார். உடம்பெல்லாம் உண்ணி உண்ணியாக இருக்கிறது. உண்ணினா தெரியும் இல்லையா, அது கொப்பளம் மாதிரி இருக்கும், ஆனால் கொப்பளம் அல்ல, சதையே அப்படித்தான் இருக்கும், உடம்பு ஃபுல்லா இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கண்ணை காட்டினாங்க, சத்தம் போடாதீங்க என்று சொல்லிட்டு அவருக்கு பின்னாடி அவர் தச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ரெண்டு கைகளையும் சேர்த்து இழுத்து பின்னாடி இருந்து அணைக்கிறார்கள். அவர் கையை அசைய விடாம புடிச்சுக்கிட்டு அணைக்கிறாங்க. அவர் பேசாம உட்கார்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ஆச்சு, அவர் அசையவே காணாம். ரசூலுல்லாஹ் கைய விட்டுட்டு கேட்டாங்களா, ஏப்பா ஒரு மனுஷன் 5 நிமிஷமா உன்னை புடிச்சுக்கிட்டு இருக்கிறானே,
யாரு என்ன பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுன்னு நீ கேட்க மாட்டியான்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னாரு, உடம்பெல்லாம் உண்ணியாக இருக்கிற என்னை இதுவரைக்கும் யாரும் தொட்டது கூட இல்லை, ஆனால் என்னை தொட்டு தழுவி என்னை அரவணைத்திருக்கிற ஒரு மனிதர் இருக்கிறார் என்றால் அது நீங்களாத்தான் இருக்க முடியும். அந்த சொர்க்கத்தை நான் அனுபவிப்பதற்காக சத்தம் போடாம உட்கார்ந்திருந்தேன். இன்னும் கொஞ்ச நேரம் என்னை நீங்க அணைச்சிருக்கலாமே. ரசூலுல்லா வெறும் வார்த்தை வீரர் அல்ல, வாய்ச்சொல் வீரர் அல்ல, செயலிலும் அதனை காட்டினார்கள். அதனாலதான் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலத்துல பிலால், சுஹைல் போன்ற தாழ்த்தப்பட்டவர்களாக கருதப்பட்ட சஹாபிகளையும் வர சொல்லி இருந்தாங்க. மக்காவில் இருந்து ஒரு தூதுக்குழு உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டு அவர்களையும் நேரம் கொடுத்திருந்தாங்க. ரெண்டு பேரும் வெளியே உட்கார்ந்திருக்கிறாங்க, ஹஜரத் உமர் ஃபாரூக் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப ரெண்டு பேர்ல யார முதல்ல கூப்பிடுறதுன்னு சொல்லிட்டு உமர் கத்தாபுடைய வேலையால் கேட்கிறார். உமர் கத்தாப் சொன்னாங்க, சுஹைலையும் பிலாலையும் கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. வந்த ஆட்களுக்கு சங்கடமா போச்சு, என்ன இது, நாங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்கோம், எங்களை உட்கார வச்சுக்கிட்டு எங்களை விட தாழ்ந்தவர்களை அவர் முதல்ல கூப்பிடுறாருன்னாங்க. எங்க தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் பேச்சல்ல, யாரு நேரத்தோட ஏன் சொல்ல மதிச்சு வந்தாங்கிறத பேச்சு. அது மாத்திரமல்ல, எந்த வகையிலும் அவர்கள் உங்களை விட தாழ்ந்தவர்கள் அல்ல, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தான் உயர்ந்தவர்கள் என்பதை தெளிவுபடுத்தினார்கள். பெண்கள் மாதவிடாய் காலத்தில் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, இன்னைக்கு இருக்குது கதைகளில் நேரடியாக நீங்க விசுவலா பாக்குறீங்க, எழுத்துக்களால் படிக்கிறீர்கள். காலையில் எந்திரிச்ச உடனே யாராவது தீட்டு உள்ள பொண்ணு அடுப்படிக்கு வந்துட்டாங்கன்னா மாமியார் சொல்லும், உன்னை யாரு அடுப்படிக்கு வர சொன்னது, இப்ப நான் மறுபடியும் எல்லாத்தையும் கழுவணுமேன்னு சொல்லும். இன்னைக்கு நடக்குது. நேபாளம் போன்ற நாடுகளில அவர்களுக்கென்று ஒரு குடிசையை கொடுத்து மூணு நாளும் மறுபடியும் மறுபடியும் அவர்கள் அவர்களுக்கு இயற்கையாக வருகிற அந்த துர்நாற்றம் வீசுகிற வாடையிலேயே உட்கார்ந்து கொண்டு வீசுகிற நாலஞ்சு ரொட்டியை வச்சு மூணு நாளை ஒப்பேத்தனுங்கிறதே இன்னைக்கு வரைக்கும் உள்ள செய்தி. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாவை பக்கத்துல உட்கார வச்சு, நீனு சாப்பிடு நானும் சாப்பிடுறேன், ஒரே தட்டுல சாப்பிடுவோம், நான் மாதவிடாய்க்காரியாக இருக்கிறேனே என்று ஆயிஷா அம்மா கேட்கும் போது சொன்னாங்க, உன் மாதவிடாய் உன் கையில இல்லையம்மா, நீ எனக்கு கையால ஊட்டு நான் உனக்கு கையால ஊட்டுறேன், கையில ஒண்ணும் இல்லையே, நீ சுத்தமாக இருந்தால் போதுமானது, அவ்வப்போது சுத்தமாகி கொண்டால் அதுவே போதுமானது, நீ எல்லா வேலையும் பார்க்கலாம் எல்லாத்தையும் பார்க்கலாம். நீண்ட காலமாக நிறவெறியின் உச்சத்திலே இருந்த அமெரிக்கா இன்றைக்கு அதனுடைய பலனை அறுவடை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. வேடிக்கையா சொல்றாங்க, நம்ம அப்படிலாம் சொல்ல மாட்டோம். இந்தியாவுக்கு வந்துட்டு போய் இந்த ஸ்ரீதேவி மூஞ்சில முழிச்சுட்டு போனா அமெரிக்கா குளோஸ். சீனாக்காரன் இந்தியாவுக்கு வந்து இவன் முகத்துல முழிச்சுட்டு போனா சீனா குளோஸ். எத்தனை நாடுகளை இந்த கன்றாவி முகம் அழிக்க காத்திருக்கிறதோ தெரியலையேன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படி சொல்ல மாட்டோம், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அது. மிதிக்க மிதிக்க அடங்கி கிடப்பவனும் மனிதன் அல்ல, அடங்க அடங்க மிதிப்பவனும் மனிதன் அல்ல. அதை இன்றைக்கு அமெரிக்கா அறுவடை செய்து கொண்டிருக்கிறது. தாழ்த்தப்பட்டவனாகவே வைத்திருந்த ஒரு சமூகம் இன்றைக்கு கிளர்ந்தெழுந்திருக்கிறது. கழுத்திலேயே மிதிச்சிருக்கான் ஒரு போலீஸ்காரன், எவ்வளவு இனவெறி இருந்திருக்கும். கழுத்திலேயே மிதிக்கப்பட்ட அந்த மனிதன் இறந்த உடனே இதுக்கு முன்னாடியும் சர்வசாதாரணமாக பள்ளிக்கூடத்தில் துப்பாக்கியை கொண்டு வந்து ஒரு மாணவர் அடுத்தவர்களை சுட்டார், அதுல சில பேர் செத்து போயிட்டான்னு செய்தி வந்திருக்கு. இன்னும் சில செய்திகளும் வந்திருக்கிறது. இதெல்லாமே குட்ட குட்ட குனிந்தவர்களுடைய நிலை. ஆனால் அவர்கள் இன்று ஏறி மிதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் வெள்ளையர்களும் அதிலே சேர்ந்திருக்கிறார்கள். அறிவு வந்திருக்கிறது,
உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். இந்த ஜிஹாதுன்னு வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த ஜிஹாதுக்கு கேவலமான ஒரு அர்த்தத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஆனா உண்மையிலேயே ஜிஹாத் என்றால் என்ன என்பதை முதன் முதலாக தெளிவாக தெரிந்தவர்கள் அமெரிக்கர்களாக இருந்தார்கள். நான் இந்த பயான ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் இல்லையா, ரெண்டு மாடி கட்ட ரெண்டு 110 மாடி கட்டடம் இடிந்து விழுந்த பிறகுதான் அவர்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள். அரசாங்கம் ஏதோ நடத்தியிருக்கான், அது நல்ல விளங்குது. ஆனால் இதை நடத்தி முஸ்லிம்கள் மீது பழி போட வேண்டிய அவசியம் என்ன? அதைத் தொடர்ந்து ஆப்கானிஸ்தானிலும் ஈராக்கிலும் வெறியாட்டம் ஆட வேண்டிய அவசியம் என்ன? முஸ்லிம்களை அழிப்பதற்காகவே ஒரு மாஸ்டர் பிளான் போட வேண்டிய அவசியம் என்ன? மக்கள் சிந்திக்கிறாங்க, அப்பதான் யோசிக்கிறாங்க ஜிஹாதுனா என்ன. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், பிரகாஷ் ராஜ் சொன்னார், அடித்துக் கொண்டே இருப்பது அரசாங்கம். என்றைக்காவது எவனாவது திருப்பி அடித்தால் அவன் தீவிரவாதி. இதை அந்த மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். எனவேதான் இஸ்லாத்தின் மீது பற்றும் பாசமும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இந்த மிக நீண்ட வருடங்களிலே அமெரிக்காவிலே பெண் மேயர்கள் முஸ்லிம்களாக வந்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய பல மாகாணங்களிலே மேயர்கள் முஸ்லிம் பெண்களாக வந்திருக்கிறார்கள். முஸ்லிம் பெண்கள் தலையில் அணியக்கூடிய அந்த ஸ்கார்ஃப் இருக்கு இல்லையா மக்கண்ணா, அது பாதுகாப்பான உடையாக அமெரிக்க பெண்களிடத்திலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் இஸ்லாமிய தேடல்கள் அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த கொரோனா காலத்திலே முதன் முதலாக திறக்கப்பட்ட ஆலயங்கள் முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்கள். அதுவும் அந்த அதிபராலேயே உத்தரவு போடப்பட்டு திறக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி வருகிற போது இஸ்லாத்தை கண்டாலேயே அருவறுப்புடன் பார்த்த சமூகங்கள் எல்லாம் இஸ்லாத்தின் மீது ஆசை கொண்டு திரும்ப ஆரம்பித்திருக்கிறது. லண்டனிலே உங்களுக்கு நான் போட்டோவை காட்ட முடிந்தால் காட்டியிருப்பேன், இப்போது எனக்கு அந்த வசதி இல்லை. லண்டனிலே பேருந்துகளில் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தைகள் பதியப்பட்டு தெருக்களில் நடமாட வேண்டும் என்கிற விதி இங்கிலாந்து அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு பஸ்ல உங்கள் தாயின் பாதத்திற்கடியில் சொர்க்கம் இருக்கிறது என்கிற செய்தி பதியப்பட்டிருக்கிறது. அற்புதமான அற்புதமான செய்திகள் எல்லாம் இஸ்லாத்தில இருக்கக்கூடிய செய்திகள் மற்றவர்களிடத்தில் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாமியர்களாகிய நாம் இன்றைக்கும் வேதங்களால் கருத்து வேறுபாடுகளால் பிளவுபட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பது மறுக்க முடியாத உண்மை. அல்லாஹு தஆலா எல்லா காலத்திலும் நம்ம மரியாதையை காப்பாற்றணும். இஸ்லாமியர்களுடைய நிலையை மற்றவர்கள் நம்மை பார்த்து உணரக்கூடிய நிலை ஏற்பட வேண்டும். சாக்ரட்டிஸ் சொன்ன மாதிரி, பெர்னாட்ஷா சொன்ன மாதிரி, இஸ்லாத்தை எங்களுக்கு பிடிக்கும் ஆனா இஸ்லாமியர்களை பிடிக்காது என்று இஸ்லாத்துக்குள்ள வருவதற்கு தப்பிப்பதற்காக வேண்டி சொன்ன வார்த்தைகளை போன்று இன்றைய இஸ்லாமியர் அல்லாதவர்கள் சொல்லக்கூடாது என்பதுதான் நம்முடைய ஆசை அபிமானம். அல்லாஹு தஆலா எல்லா காலத்திலும் நம்மை முஸ்லிம்களாகவே வைக்க வேண்டும் என்று துவா செய்து வேறுபாடுகளற்ற சமுதாயத்தை பார்ப்போம். பல நாடுகளிலிருந்து நாம் படிப்பினை பெறுவோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.